Welcome to Sangeetha Mohan's YouTube channel and welcome to Sang's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து ஒரு லைஃப் சேவியர் எனக்கு. இது 10 மினிட்ஸ்லயே பண்ணிடலாம் and also 2 weeks வரைக்கும் வெச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லயே. பரவால. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி தொக்கு and கருவேப்பிலை குழம்பு. இதுல நம்ம கொஞ்சமா புளி ஆட் பண்ண போறோம். ஏன்னா அது கெடாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10 டேஸ்க்கு அது தாங்கிறதுக்காக கொஞ்சம் புளி ஆட் பண்ண போறோம். சோ வாங்க ரெசிபி போய் பார்க்கலாம். கம் ஆன். டு ஸ்டார்ட் வித் கருவேப்பிலை குழம்பு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ரா ரைஸ். இதை நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம், 9-10 பூண்டு பல்லு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதும் ஒரு கப் ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரோசன் கருவேப்பிலை வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் அதை வதக்க தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதும் நம்ம ஜாரில் கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி விட்டு இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 1/2 டீஸ்பூன் ஒரு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் அண்ட் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இந்த கடுகு கருவேப்பிலெலாம் நான் கொஞ்சம் தாளித்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பேஸ்ட் போட போகிறோம். அதை போட்டதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த ரா ஸ்மெல் போனதும் 1 டீஸ்பூன் உப்பு போட போகிறோம். அண்ட் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை அடி பிடிக்காத அளவுக்கு அதை நம்ம கலர போகிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கணும். இது கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் ஸ்ப்ளிட் அவுட் ஆகி வரணும். அந்த மாதிரி வந்தால் நம்மளோட கருவேப்பிலை குழம்பு ரெடி. இது நம்ம ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நெய் வச்சு கூட சாப்பிடலாம். அண்ட் கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது குழந்தைங்களுக்கு இப்போலாம் கருவேப்பிலை ரொம்ப இக்னோர் பண்ணுறதுனால இந்த மாதிரி கொடுத்தா ஹைலி பெனிஃபிஷியல். ஆல்சோ இது கண்ணுக்கு நல்லது, அயன் சத்து நிறைய இருக்குது, லிவருக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கருவேப்பிலை குழம்பு நம்ம அட்லீஸ்ட் மினிமம் இது ஒரு 1 வீக்கு கூட வச்சு சாப்பிடலாம். பிகாஸ் நம்ம இதில் புளி ஆட் பண்ணதுனால இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எப்போ வேணுமோ அப்போ ஒரு இட்லிக்கோ சப்பாத்திக்கோ ஒயிட் ரைஸ்க்கோ எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் தக்காளி தொக்குக்கு ஒரு ஜாரில் ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6-7 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல பியூரி இதில் ரெடி பண்ண போகிறோம். இது ஒன்ஸ் பியூரி ஆனதும் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம் அண்ட் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இந்த தக்காளி பியூரி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடணும் நல்லா கலரி. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி வச்சு இதை நல்லா சுண்ட கொதிக்க விடணும். இதில் இருக்கிற எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டரும் எவாப்ரேட் ஆகிடும். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து 1 கப்பில் இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எதில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியுமோ ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு சுண்டிடுச்சு. இதை நான் இப்போது என்கிட்ட இருக்க ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுற ஜாரில் நான் மாற்றிக்கிறேன்.
இதில் நான் ஆட் பண்ணி மூடி வைக்க போகிறேன். அண்ட் தட்ஸ் இட், தக்காளி தொக்கு ரெடி. ஹைலி ரிச் இன் விட்டமின் சி, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு நல்ல தக்காளி தொக்கு ரெடி. ஆல் ரைட், தக்காளி தொக்கு அண்ட் கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்றது இன்னைக்கு நம்ம பார்த்தோம். வேற லெவலில் இருக்கும். ரைஸு, சூடாக ரைஸு, ஒரு சுட்டு நெய், அந்த கருவேப்பிலை குழம்பு, அடடா வேற லெவல். தக்காளி தொக்கு இட்லியில, தோசையில், சப்பாத்தியில, ரைஸில் கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவன் சப்ஸ்கிரைப், டூ சப்ஸ்கிரைப், ஸோ தட் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அன்டில் தென், இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் அண்ட் சி யூ இன் அதர் வீடியோ. பை பை.